இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை போனது தான் மெயினாக சொல்கிறீங்க. தமிழகம் முழுவதும் அண்ணாமலை ட்ராவல் பண்ண விஷயத்த சொல்கிறீங்க. இவர் பண்ணியிருக்காரு, மக்கள் மனசு மாறுறாங்க, பாஜக ஜெயிக்கும்ன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. மற்ற கட்சியெல்லாம் இதை வேடிக்கை போக்கணும்னு நினைக்கிறீங்கண்ணா. பாஜகவுக்கு வாக்களிப்பது அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருட்டு திராவிட கட்சிக்கு வந்து வாக்களிப்பது பெருமானமா? ரெண்டாவது, இப்போ எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது உங்களுக்கு தெரியும். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 2000 கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்கள் கட்சி மட்டும் கொடுக்க மாட்டீங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இந்த குடியுரிமை சட்டத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன்னாரு, சரியா? அதே அவர் மைக்கு பிடிச்சி பேசும்போது அமல்படுத்த பின்னாடி இருக்கிற மந்திரி எல்லாம் ஓடையாடுறான், ஏய் நிறுத்தி இதை எதிர்கொண்டான். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மெமரி பவர் வந்து இல்லை. ஒரு முதல்வருடைய வயது மூத்தின் காரணமாக அவர் மறக்கிறாரு. இது நீங்கள் கிண்டல்சி. ஐயோ, நான் வந்து இது பாருங்க, நீங்கள் வந்து எல்லாருமே பாஜகவை சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்தை கொண்டாடுறீங்கன்னா, இந்தியா முழுக்கும் வந்து டைம்ஸ்னோ இந்த மாதிரி பெரிய மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்படுத்துகிறாங்க, பாஜக தான் அடுத்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போதுன்றது. இதை நீங்கள் எல்லாருமே கொண்டாடுனீங்க, இதை ஏற்றுக்கிட்டீங்க. அதே கருத்து கணிப்பு தான் தமிழகத்தை சொல்கிறாங்க. பாஜக இங்கே வந்து அதிகபட்சம் 4-5 சீட்டுக்கு மேலே பிடிக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் டிஎம்கே தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதையும் ஏற்றுக்கணும்ல? அவருடைய இல்லை, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தமிழகத்திலேயோ இல்லை இந்தியாவிலேயோ எங்கே ஊழலில் பாதிக்க ஊழலில் வந்து சிக்கி ஜெயிலில் இருக்கா? மொழியை நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கிறீங்க, ஆராசாவை வேட்பாளராக அறிவிக்கிறீங்க. நாளைக்கோ நாளை கழிச்சு போகக்கூடிய துரைமுருகனுடைய பையன் ஒரு வருஷமாக எங்கள் கட்சியில் உள்ளவங்களா ஊழல் பண்ணிட்டு 9 பெயில் கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. நாங்களாக வந்து மீண்டும் பதவி பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் போராடி ஸ்டே வாங்கிட்டு வந்து நாங்களாக மறுபடியும் பதவிக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஊழல் பண்ணிட்டா நாங்கள் வந்து ஓட் கேட்டுட்டு இருக்கோம். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கரெக்டாக இல்லை, நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதான் சொல்ல முடியும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று பாஜகவினுடைய ஓபிசி அணியின் மாநில செயலாளர் திரு KR வெங்கடேஷ் நம்ம கூட வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கமே. வணக்கம் சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை இந்த அடிக்கடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக பார்க்குறேன் உங்களை. இந்த எலெக்ஷன் வேறு நெருங்கிருச்சு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. எலெக்ஷன் ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய கட்சியில? நல்லபடியாக போயிட்டுருக்கு. நேற்று கூட வந்து கோடம்பாக்கம் வெள்ளிவாக்கம் ஃபுல்லாகவே எலெக்ஷனுடைய தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டோம். நானும் மத்திய சென்னையினுடைய வேட்பாளர் வினோத் பீசலும் சகோதரர் வினோத் பீசலும் அவர்களும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. மக்களுடைய ஒரு எழுச்சியான வரவேற்பு. நாங்கள் அவர் வந்து கேண்டிடேட் வந்து வினோத் பீசலும் அவர்கள் வந்து இங்கேருந்து கையாட்டும் போது உங்களுக்கு தான் நாங்கள் 100% ஓட்டு போடுவோன்னு அவங்க லிப் மூமெண்ட்லேயே வந்து அவங்க அங்கேருந்து நமக்கு சவுண்ட் கேட்கலன்னா கூட அவங்க சொல்கிறது எல்லாமே நமக்கு புரியுது. மக்கள் வந்து ரொம்ப எழுச்சியாக வந்து அந்த எதிர்ப்பினுடைய இந்த 5 ஆண்டுகள் வந்து இவங்க பார்லிமெண்ட்டும் சரி சட்டசபையிலையும் சரி திராவிட கட்சி திமுகவினுடைய எதிர்ப்பு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு வந்து நேற்று அந்த 2 தொகுதிகள்லேயும் நான் பார்த்தேன்.
என்ஹெச்பி செல்வம் அவர்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நாங்களும் பார்க்குறோம், நிறையா இதுலேயும் இது சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்று வந்து வேட்பு மனு ஏற்பு நாள் இன்றைக்கி எல்லா வேட்பாளர்களுடையது. அதில் ஏதாவது தாமதமானதாக செய்தி வந்துச்சு, அது எந்த அளவுக்கு உண்மைனா? நீங்கள் அதில் தாமதம் வந்ததுக்கு காரணங்கள் வந்து பயம். யாருடைய பயம்? எதிர்த்து நிற்கக்கூடியவங்களுக்கு பயம். ஆட்சியையும் அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அதில் வந்து நம்ம வந்து எதிர்த்தரப்பு வேட்பாளரை ஜெயிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை எங்கள் கட்சியினுடைய சார்ந்த வினோத் பி செல்வம் அவர்களை ஏதாவது ஒரு வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லூப் லைன் கிடைக்குமான்னு துருவி 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 தேடி அதில் ஏதாவது நிறுத்த முடியுமா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல தொல்லைகளை வந்து கொடுத்தாங்க. நேரடியாக இன்றைக்கி வந்து கோரிக்கையை விடுத்தார், ஐந்து ஆண்டுகள் தொகுதி பக்கமே வராத, மக்களையே சந்திக்காத தயாநிதி மாறன் அவர்கள் இன்று நேரடியாகவே கோரிக்கை விடுத்தார் இந்த வேட்பு மனுவை வந்து நிராகரிக்கணும்னு. ஓ, அவரே நேரடியாக? நேரடியாக அவரே. நீங்கள் எல்லா மீடியாவிலையும் பார்க்கலையா இன்றைக்கி? அவரே தானே குரல் கொடுத்தார் இன்றைக்கி. ஒரு வினோத் பி செல்வம் அவர்கள் இதை எப்படி கையாண்டார்? நாங்கள் நேர்மையான முறையில் கரெக்டான முறையில் எங்கள்கிட்ட வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்தது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் அஃபிடேவிட்லேருந்து எல்லாமே நாங்கள் நேர்மையான முறையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்கள் வந்து தெளிவாக பார்த்து எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து அதிகாரிகளுக்கு தொல்லையாக இல்லாமல் நேர்மையான முறையில் நாங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கொடுத்து நாங்கள் எங்களுடைய பரிந்துரையை ஏற்கிறதுக்கு நாங்கள் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸையும் நாங்கள் பண்ணலை. நேரடியான முறையில் எங்களுக்கு அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டது. இன்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மத்திய சென்னையினுடைய வெற்றி வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள். நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க, அது ஆக்சுவலி இன்றைக்கி தான் போட்டிருந்தீங்க. என்ன போட்டிருந்தீங்கன்னா, எளிய மக்களுடைய குரலாக இருக்கிறார் வினோத் பி செல்வம் அவர்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அவர் வந்து ஒரு டீ கடையோ வசந்த் எந்த ட்வீட் சொன்னீங்க? இன்றைக்கி ரெண்டு போட்டிருப்பேன். அந்த ஒரு வடக்கடையில் உட்காந்து வடை சாப்பிட்ற மாதிரி, வடையில் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி போட்டிருந்தீங்க. அது வந்து பார்க்கும்போது எங்கள் எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, எலெக்ஷன் நேரத்துலலாம் எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணுற மாதிரி தானே அது இருக்குது. இதை வந்து கேஆர்பி அவர்கள் வந்து இதை வந்து ஆதரிச்சு இப்படி ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இது நீங்கள் எலெக்ஷனுக்காக தான் பண்ணீங்களா? இல்லை, ஒரு விஷயம், நீங்கள் வந்து சகோதரர் வினோத் பி செல்வம்னு மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அனைவருமே ஒரு எளிமையானவர்கள். ஏன்னா அவங்க வந்து பேசிக்காகவே வந்து பிற உயிர்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அந்த கட்சியில் மட்டும்தான் அந்த பிற உயிர்களை நேசிக்கக்கூடிய சக மனிதனையும் சக மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு லீடரை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து சென்னை மாநகரத்தில் முழுக்க படித்து வளர்ந்தால் அவருடைய எல்லாமே சென்னையினுடைய. இப்போ சென்னையில் வளர்ந்தவங்களுக்கு வந்து ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, இந்த பாகுபாடு இல்லாமல் தனி ஒரு சாதாரண ஒரு மனிதனையும் சாமானியனையும் தன்னுடைய தோளோட தோளாக அரவணைத்து செல்லக்கூடிய, ஏன்னா கிரிக்கெட் விளையாடுறதுலேருந்து எல்லாமே சகம் தோழர்கள் தானே. அப்போ இவன் பெரிய ஆள், இவன் இந்த கம்யூனிட்டி, இவன் அந்த மதத்தை சார்ந்தவன், இவன் இந்த ஜாதியை சார்ந்தவன், எந்த பாகுபாடும் இல்லாமல் செய்து. ரெண்டாவது, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ என்ன சொன்னீங்க? அரசியலுக்காக பண்ணார். இந்த மிக்ஜாம் புயல் வந்தப்போ முதல் முறையாக களத்தில் இறங்குறது வந்து சென்னையில் எந்த பொலிட்டிக்கல் லீடர்? பிஜேபி தான் முதல் முறையாக. எவ்வளோ தூரம், எவ்வளோ அளவு தண்ணி இருந்தது அவருடைய மார்பளவு தண்ணியில் முதல் முறையாக நின்றப்போ மொத்த மீடியாவும் நீங்கள் அவரை தானே காத்துனீங்க? அப்போயே நீங்கள் இன்றைக்கி இந்த இது விஷயத்த சொல்கிறீங்க? பொதுவாகவே வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்துட்டு இந்த டீ கடையில் போய் டீ ஆத்துறது சார். நீங்கள் வந்து நம்ம திராவிட கட்சியினுடைய தளபதியாக இருந்து இன்று முதல்வராக இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் வந்து சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க. நாங்கள் வந்து பசிச்சா ரோட்டு கடையிலேயே சாப்பிடுவோம், அதுக்காக மீடியா வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற ஆள் கிடையாது. இது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேமரா மொபைல் ஃபோனில் எடுத்த வீடியோ தானே தவிர வச்சு, இது வந்து ஃபோட்டோ ஷூட்காகவே பண்ண ஒரு டீ காஃபி கடை கிடையாது. அந்த கடைக்காகவே புது பிளேட்டை வாங்கி புது தட்டை வாங்கி சாப்பிட்ற ஆளும் நாங்கள் கிடையாது. அதனால் ரெண்டாவது, இப்போ எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது உங்களுக்கு தெரியும்.
கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1000, 2000 கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்கள் கட்சி மட்டும் கொடுக்க மாட்டீங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இல்லை, எங்களுடைய அதாவது நாங்கள் இது வரைக்கும் இந்த 10 ஆண்டுகள் நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கோம். இந்த 10 ஆண்டுகள் தமிழகத்திற்கான எத்தனையோ திட்டங்களை, அதாவது நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் இல்லை மற்ற இதாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு ஆட்டோக்காரங்களிலிருந்து பூ விற்கிறவங்களுக்கு வரைக்கும் முத்ரா திட்டத்தில் வந்து, அதாவது ஒரு 500க்கும் மேலே செய்யக்கூடிய தொழில், சிறு தொழில் நிறுவனங்களுக்கு, சிறு தொழில் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து முத்ரா கடன் திட்டம் அந்த திட்டங்கள், அப்புறம் வந்து நம்ம விஸ்வகர்மா திட்டங்கள், நிறைய திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் மக்களுக்கான திட்டங்களாக செய்கிறதில் நீங்கள் வந்து நாங்கள் பணத்தை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் வந்து அரசியல், நீங்கள் தமிழக அரசியல்லையும் சரி இந்திய அரசியல்லையும் சரி, பணத்தை கொடுத்து ஓட் பேங்க் வாங்கக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்பதை உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம், செஞ்சிருக்கோம். அதனுடைய பலனை தான் நாங்கள் மக்கள் இடத்துல கேட்குறோம். நான் சொன்ன இல்லையா, வினோத் பி செல்வம் அவர்கள் முதல் ஒரு மிஞ்சாம் புயலில் வந்திருந்தப்ப முதல் அரசியலில் இருக்கிற ஒரு பொலிட்டிஷியனாக இல்லாமல் அந்த மக்களுக்கான திட்டங்கள், அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா எவ்வளவோ நலத்திட்டங்களை சென்னைக்கிலிருந்து, சென்னையில் வாழ் மக்களுக்கும் சரி தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் சரி, நிறைய விஷயங்களை அந்த ட்ரஸ்ட் மூலிமா கொண்டு போய் சேர்த்திட்டே இருக்கார். அதெல்லாம் நீங்கள் வந்து போய் நீங்கள் அவரை பர்சனலாக சந்தித்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கேளுங்க. இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேட்பாளர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மினிஸ்டரோ இல்லாட்டி மாவட்ட செயலரும் சம்திங் யாராவது இருப்பாங்க. ஆனால் உங்களை பார்க்கும்போது நீங்கள் வினோத் பி செல்வம் அவர்கள் கூடயும் ட்ராவல் பண்ணுறீங்க, திருவள்ளூர் வேட்பாளர் கூடயும் ட்ராவல் பண்ணுறீங்க, பொன்னன்பாளையம் அவர் கூடயும் ட்ராவல் பண்ணுறீங்க. ரெண்டாவது வந்து அவர் வந்து முத முத கேண்டிடேட் ஆனப்போ உங்கள் கிட்ட தான் வந்து முத முத உங்களை தான் மீட் பண்ணார். ஸோ அவர் உங்களை மீட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய அந்த நிலை எப்படி இருந்தது? சார், நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓபிசி பிரிவினுடைய மாநில செயலாளர். எனக்கு கட்சி வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு எனக்கு கொடுத்துருக்கு அந்த பொறுப்புக்கு. வந்து ரெண்டாவது, எனக்கு திருவள்ளூர் அசம்பிளியினுடைய இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்புக்கு நான் தகுந்த மாதிரி நான் வேலை செய்யணும். எனக்கு வந்து இப்போ வந்து சென்னை மாநகரத்தில் இருக்க 4 தொகுதியும் சரி, நீங்கள் திருவள்ளூரும் சரி, இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரும் சரி, எல்லா இடத்துலையுமே நான் போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட், நான் கேண்டிடேட்டுங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் என்னை நான் வந்து காட்டிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பரவலாகவே நான் வந்து ஓரளவுக்கு எங்களுடைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நான் ஓரளவுக்கு பெரிய லெவலில் தெரியணும், ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக இருப்பேன். அதனால் எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப கட்சிக்காக வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அதில் முழு ஈடுபாடோடு நான் வந்து செய்யக்கூடிய ஒரு ஆள். அதைத்தான் அன்றைக்கி வந்து நான் வந்து எங்களுடைய திருவள்ளூர் கிழக்கு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கேண்டிடேட்டு வேட்பாளர் பொன்பால கணபதி அண்ணன் பொன்பால கணபதி அவர்கள் வந்தார். வந்த உடனே எங்களுடைய பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேஜில் அவருக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. மக்களினுடைய வரவேற்பு இருந்தது. அவர் நாமினேஷன் பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு மக்கள் அலையில் போய் தான் வந்து நாமினேஷன் பண்ணார். அதுதான் சொன்னேன் இல்லையா, மக்கள் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. இனிமேல் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்தோ நீங்கள் வந்து வேறு ஏதோ வந்து, இப்போ பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும், மகளிருக்கு மட்டும்தான் 1000. ஆனால் நேற்று முந்தா நாள் அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் நீங்கள் கேட்டிங்களா, யார் எந்த வித மருத்துவ அடிப்படைகளும் கொண்டு வராத எய்ம்ஸு ஒரு செங்கல்லை வைத்து வந்து நான் அரசியல் பண்ணுவேன், அதெல்லாம் இனிமேல் நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எய்ம்ஸினுடைய 2ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து, மருத்துவ மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து இன்னும் மக்களை ஏமாற்றலாம், இன்னும் வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பப்ளிக் வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேலாம் அவர் வந்து, அவர் நேற்று அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, அனைத்து மகளிருக்கும் இந்த 1000. ஏன் நீங்கள் இதை ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போதெல்லாம் மக்களை ஏமாத்துறீங்க? ஏமாத்தாதீங்க,
மக்களுக்கான ஒரு திட்டங்களை கொண்டு வாங்க, மக்களுக்கான ஒரு செயல்பாடுகளை படுத்துங்க. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் அனைவருமே ஜெயிப்பாங்க. இந்த எலெக்ஷன் வந்து திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும் என்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருவள்ளூர் மாவட்ட அந்த வேட்பாளரோட போனீங்க, திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர் கூட ட்ராவல் பண்ணுறீங்க, சேம் டைம் மத்திய சென்னை வேட்பாளர் கூடயும் ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க கட்சிக்காக நான் பண்ணுறது எனக்கு பிடிக்குன்றீங்க, பட் ஒரு நபரால் ரெண்டு இடத்துலையுமே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? உழைப்பு தானே, கட்சிக்காக நாங்கள் இன்னொரு 21 நாள் உழைப்போமா? இது எங்கள் தலைவர் தமிழகம் முழுக்க நடைபயணம், கடுமையான ஒரு உழைப்பை உழைத்த எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எங்களை இங்கே சேர்த்து வச்சுருக்காரு, என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காரு, எனக்கு பதவி கொடுத்துருக்காரு. தமிழகம் முழுக்க வெயில் மலைன்னு பார்க்காம நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அம்மா வந்து அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு வயசான அம்மா சொல்கிறாங்க, அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, நெத்தியில் வேர்வை தண்ணி அப்படி ஊற்றிட்டுருக்கு, அப்படி நடக்கிறாரு மலையில் நடந்த மனிதன். அந்த மனிதன் இந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த தமிழகத்தின் ஒரு எழுச்சி நாயகனாக, தமிழக மக்கள் மனசில் இடம் பிடித்த ஒரு ஆளாக, தமிழகத்தை வந்து ஒரு வளமான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு தலைவராக இன்றைக்கி உருவெடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தப்போ, நாங்கள் இந்த ஒரு மாதம் கடுமையாக தூங்காமல் உழைச்சா கூட அது எங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரும். அவருடைய அவர் விதைத்து வைத்ததை நாங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக அறுவடை பண்ணுவோம் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. நீங்கள் இந்த என் மக்கள் யாத்திரை போனது தான் மெயினாக சொல்கிறீங்க, தமிழகம் முழுவதும் அண்ணாமலை ட்ராவல் பண்ண விஷயத்த சொல்கிறீங்க. இவர் பண்ணியிருக்காரு, மக்கள் மனசு மாறுறாங்க, பாஜக ஜெயிக்கும்ன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. மற்ற கட்சியெல்லாம் இதை வேடிக்கை போக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மக்களை மீறின ஒரு சக்தி எவனும் கிடையாது. மக்கள் மனநிலை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அதனால் மக்களை மீறின சக்தி எவங்க இருக்கான், எவன் இருக்கான் மக்களை மீறின சக்தி, எந்த கட்சி இருக்குது? ஏன் அப்படி கேட்குறேன்னா, நீங்கள் வந்து எல்லாருமே பாஜகவை சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்தை கொண்டாடுறீங்கன்னா, இந்தியா முழுக்கும் வந்து டைம்ஸ்னும் இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்படுத்துகிறாங்க, பாஜக தான் அடுத்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போதுன்றது. இதை நீங்கள் எல்லாருமே கொண்டாடுனீங்க, இதை ஏற்றுக்கிட்டீங்க. அதே கருத்து கணிப்பு தான் தமிழகத்தை சொல்கிறாங்க, பாஜக இங்கே வந்து அதிகபட்சம் 4 அஞ்சு சீட்டுக்கு மேலே பிடிக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் டிஎம்கே தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதையும் ஏற்றுக்கணும்ல? அதாவது கோட்டை எங்களுது, புரியுதா, தமிழகம் எங்களுது, இங்கே திராவிட கட்சியை தவிர்த்து தேசிய கட்சிகள்லாம் இங்கே வந்து காலுண்ட முடியாது, அதற்கு இனிமேல் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் இனிமேல் மறந்துடுங்க, இனிமேல் மறந்துடுங்க. அதே பத்திரிகைகள் தானே இன்றைக்கி வந்து 22% ஓட் பேங்க்கு, பாஜகவினுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, மறந்துடுங்க. இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கோட்டையிலெல்லாம் ஓட்ட விளவுலாம் ஆரம்பிச்சிருச்சு, இனிமேலாம் தமிழகம் வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படிலாம் கொண்டாடலாம் முடியாது. இன்றைக்கி வந்து பிரதான எதிர்கட்சியாக வந்து அதிமுக செயல்படலை, பாரதிய ஜனதா தான் செயல்பட்டுருக்கு. எங்கள் தலைவர் பால்லிருந்து எல்லா விஷயங்களையும் வெளியில் கொண்டு வர்ற எங்கள் தலைவர், முழு நேரம் தமிழக மக்களினுடைய நலனில் மட்டுமே அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். வந்து முதல்வர், தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செய்தியை, பாஜகவுக்கு வாக்களிப்பது அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆ, இதை நீங்கள் திருட்டு திராவிட கட்சிக்கு வந்து வாக்களிப்பது பெருமானமா சொல்லுங்கள். அது அவருடைய இல்லை இல்லை, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தமிழகத்திலேயோ இல்லை இந்தியாவிலேயோ எங்கள் ஊழலில் பாதிக்க, ஊழலில் வந்து சிக்கி ஜெயிலில் இருக்கா? கனிமொழியை நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கிறீங்க, ஆராசாவை வேட்பாளராக அறிவிக்கிறீங்க, நாளைக்கோ நாளை கழிச்சோ போகக்கூடிய துரைமுருகனுடைய பையன் வேட்பாளராக அறிவிக்கிறதோ, சுப்ரீம் கோர்ட் வந்து மீண்டும் இந்த வழக்கை எடுத்து நடத்தலாம், சம்மன் கொடுத்தவங்க அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸையும் நீங்கள் மீண்டும் விசாரிக்கணும் மணல் கொள்ளை வழக்கில் சொல்லிட்டாங்கல்ல, நாங்களா இப்போ வந்து ஜெயிலில் இருக்கோம் ஒரு வருஷமாக, எங்கள் கட்சியில் உள்ளவங்களா ஊழல் பண்ணிவிட்டு 9 பெயில் கிடைக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க, நாங்களாக வந்து மீண்டும் பதவி பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் போராடி ஸ்டே வாங்கிட்டு வந்து நாங்களாக மறுபடியும் பதவிக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், எங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஊழல் பண்ணிட்டா நாங்கள் வந்து ஓட் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். கரெக்டாக
இல்லை நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ தமிழகத்தில் வந்து திமுக மற்றும் அதிமுகவினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதமரே கொடுத்துருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு போக்காக யோசிக்கிறாங்க, நிறைய பகுத்தறிவு நிறையா இருக்கவங்கன்றாங்க. சார், எங்கள் தலைவர் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஒவ்வொரு நீங்கள் என்றைக்காவது ஒரு பேப்பரை வச்சுட்டு நீங்கள் படித்து பார்த்து ஒரு பதில் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்துருக்கீங்களா? ஓப்பனாக பேசுகிறது தான் சார். சிஏ பற்றி நான் பக்கத்தில் நிற்கிறேன் ஏர்போர்ட்டில். இந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி உங்கள் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஒரே வார்த்தை தான் கேட்டார். ஆனால் அந்த மொத்த சிஏயும் படிச்சிட்டிங்க படிச்சிட்டிங்களா? எத்தனை காப்பின்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? அது ஏதாவது தெரியுமாண்ணா? அண்ணா நீங்கள் சொல்லுங்கன்னா அது எத்தனை காப்பி தெரியுமாண்ணான்னு கேட்டார். யாராவது பதில் சொல்ல முடிஞ்சாங்க? 35 பக்கங்கள்னா நீங்கள் படிச்சுட்டு எனக்கு வந்து கேள்வி கேளுங்கன்னா, அதில் ஏதாவது வந்து பாதிப்புகள் இருந்தால் அதை கேளுங்கண்ணா. அப்போ வந்து நீங்கள் படிக்காமல் வந்து கேள்வி கேட்காதீங்கன்னார். ஒரு கடந்த வாரம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட உங்கள் நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, திராவிட கட்சியினுடைய உதயநிதி ஸ்டாலின், இல்லை 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 இல்லை, உங்கள் முதல்வர், தமிழகத்தின் விடிய அரசினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, நீங்கள் அவர் வந்து வந்த உடனே சொன்னார், உடனே இந்த குடியுரிமை சட்டத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன்னாரு. சரியா? அதே அவர் மைக்கு பிடிச்சி பேசும்போது அமல்படுத்த அமல்படுத்த பின்னாடி இருக்கிற மந்திரியெல்லாம் ஓடையாடுறான், ஏய் நிறுத்தி இதை எதிர்க்கணையான். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மெமரி பவர் வந்து இல்லை. ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. முதல்வருடைய வயது ஊர்ப்பின் காரணமாக அவர் மறக்கிறாரு. இது நீங்கள் கிண்டல் செய்ய. ஐயோ, நான் வந்து இது பாருங்க, ஒரு அறிவாற்றல் மிகுந்த ஒரு தலைவர்கிட்ட இருந்து மகனா வந்தவர், தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட வந்து தெளிவாக வந்து பதில் சொல்லக்கூடிய ஆள். கனிமொழி எனது மகள் தான், சரியா? ராஜாதி அம்மா இல்லைன்னு சொன்னாள். அவ்வளோ தெளிவான ஒரு பதில் சொல்லக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி மாற்றி பேசுகிறதுன்றது வந்து இருக்க முடியும். அவ்வளோ பப்ளிக்கில் வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் இப்போன்னு இல்லையே, எல்லாமே அவர் மாற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இறுதியாக வந்து ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, நீங்கள் வந்து திருவள்ளூர் தொகுதியிலையும் சரி, மத்திய சென்னை தொகுதியிலையும் சரி, களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கள நிலவரம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, அதே மாதிரி திருவள்ளூர் தொகுதியில் அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சார், நான் தமிழகம் முழுக்க வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்ருக்கேன். எல்லா தொகுதி நிலவரங்களையும் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். எல்லா நிர்வாகிகளையும், அதாவது நான் வந்து பிற கட்சி நிர்வாகிகளையும் கேட்டுட்ருக்கேன். பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் கட்சி தாங்க இந்த வாட்டி, நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. வினோத் பி செல்வம் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுருச்சு, அது வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி. பொன்பால கணபதியினுடைய வெற்றியும் உறுதி செய்யப்பட்ட வெற்றி. தமிழகத்தினுடைய மாநில தலைவர், எங்களுடைய மக்கள் செல்வன் சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுக்கான ஒரு அந்த விடிய அரசுக்கு விடியுரை எழுத வந்திருக்கும் ஒரு மாபெரும் தலைவன், எங்கள் அண்ணாமலைஜியினுடைய வெற்றி எப்பயோ உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி. அதனால் எல்லா வேட்பாளர்களுமே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க, கடந்த முறை திமுகவுக்கு கொடுத்த அதே வெற்றியை சவுக்கடியாக திருப்பி இந்த மக்கள் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கி இந்த ஆட்சியும், அதாவது ஒரு மிக மக்களுக்கான ஆட்சி இல்லைன்றத நிரூபித்து அதே இதை வந்து திருப்பி 39-39 பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர்கள் தமிழகத்திற்கான ஒரு பார்லிமெண்ட்டினுடைய அங்கீகாரமாக பார்லிமெண்ட்டில் உட்கார்ந்து அவங்க மக்களுக்கான திட்டங்களை, அடுத்த 5 ஆண்டுகள் இல்லை சார், 50 ஆண்டுகள் எங்களுடைய ஆட்சி தான் இருக்கும். ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்குன்னு நாங்கள் பாவம் எடப்பாடி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டார், சுக்கு நூறாக உடச்சி போட்டுட்டார். பாவம் அந்த அம்மா ஆன்மா கூட யாரையும் மன்னிக்காது.
அதே மாதிரி இப்போ பாஜகவில் வந்து நீங்கள் வந்து அடுத்த 50 ஆண்டுகள் ஆட்சியை தொடருன்றீங்க. கண்டிப்பாக அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம், 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வச்சுங்க, 100 ஆண்டுகள் வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.